ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. என்னோடய ரியாக்ஷன் சேனல்ஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகேஷன் ஜெனி அவங்களோட சேனல்லேருந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ இந்த ரீசெண்டாக நிறைய வீடியோ ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருந்தேன். கலையரசன் அப்படிங்கிற சொல்லி ஒரு சாமியார் மாதிரி, ஒரு அகோரி மாதிரி அவங்களோட வீடியோ தான். அவர் தான் நிறையா ஏதோ சத்தியம்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இவங்க அது ஆவாங்களா, பாலிட்டிக்ஸு, சினிமா, என்னென்னமோ நிறைய மாதிரி ஒரு சாட்சியெல்லாம் பார்த்துருந்தேன். நிறைய லைக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அவங்கள பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ அப்படின்னு பார்க்கலாம். ராகேஷன் ஜெனி 2.0. இந்த வீடியோல யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பூசாரி, மந்திரவாதி, இல்ல பில்லி சூனியம் வைக்கிறவன், இதுல எந்த பேரை இவருக்கு வைக்கிறதுன்னு தெரியல. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்ச ஒரு பீஸ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவரை எல்லாரும் காளி அகோரி கலையரசன் அப்படின்னு அன்போட கூப்பிடுறாங்கன்னு இவர் சொல்லிக்கிறாரு. ஆனா மக்கள்கிட்ட எல்லாம் போய் இவர் என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டா, யாரு அந்த மங்கோஸ் மாட்டேனையா? நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா நல்லவர், ஏகப்பட்ட சாகசம் தெரிந்தவர், இளம் வயதிலேயே குரலி வித்தையை கற்றுக்கொண்டவர். இந்த மாதிரி ஏகப்பட்டது இவரை பத்தி பெருமைப்படுத்தி போட்டு வச்சிருக்காங்க. சரி, அது என்ன ஃபீனிக்ஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது இந்த பீஸ் தான். புரியல, இல்ல எனக்கு சுத்தமா புரியல. முதல் முறையாக வந்து ஃபீனிக்ஸ் உலக சாதனை புத்தகம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த ஃபீனிக்ஸ் உலக சாதனை புத்தகத்தின் மூலமாக இன்னைக்கு உலக நாடுகள் ஃபுல்லாமே வந்து சாதனைகளை வந்து அந்த புத்தகத்துல பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். சரி, ஸ்டார்ட் பண்ணதான் பண்ணிச்சேன். அதையாவது ஒழுங்கா பண்ணிச்சா இந்த பீஸ பத்தி இந்த பீஸே பெருமையா பேசி, சாரி, ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு அதை கூகுள் டிரான்ஸ்லேட்ல எடுத்து போட்டு கூகுள் அக்காவை பேச வச்சு அதை நியூஸ் மாதிரி எடுத்து போட்டு வச்சிருக்கு இந்த பீஸ். அதை கொஞ்சம் கேளுங்களேன். இன்றைய முக்கிய செய்திகள், கிராமிய புதல்வன் கலையரசன் மற்றும் நம்மளால அது கூட வாங்கி மனசு முடிக்க வேண்டியதானே. ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க?
இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ எப்பேற்பட்ட தில்லாலங்கடியா இருக்கணும் இந்த பீஸ். சரி இருங்க, இன்னும் இந்த பீஸ பத்தி பேச வேண்டியது நிறைய இருக்குது. கதையை இப்பதான் ஆரம்பிக்கிறேன். Wait and watch. இவருக்கு 19 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. டிக்டாக் காலத்துல இருந்து இப்ப இருக்க ரீல்ஸ் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் ஷார்ட் வீடியோ போட முடியுமோ அங்கெல்லாம் தன்னோட பெருமையை போட்டு போட்டு இந்த ரெண்டு பீஸுங்களும் எப்படியாவது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும் சொல்லிட்டு அயலாம பாடுபடுதுங்க. ஆனா உண்மையிலே பரிதாபமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து 3 குழந்தைங்க இருக்குதுங்க. அதுல 2 பொண்ணு 1 பையன், கலையரசி, கலைச்செல்வி, கலைச்செல்வன் அப்படின்னு. பொண்டாட்டி பிள்ளைங்க இங்கதான் இருக்காங்க. அவசியம் நடந்து வர்றப்போ இவர் முன்னாடி சைடுல அப்படியே நடந்து வந்தாங்கன்னு வச்சுங்க, புண்ணியமா கிடைக்குமா அவங்களுக்கு. நடந்து வரும்போது எதுக்கு ஒருத்தர் அனுப்பி விடுவாங்க, போ கலை வராப்ல ஆப்போசிட்ல போ அப்படின்னு. ஐயோ சும்மா கிடக்குற மூஞ்சில முடிச்சுட்டு நான் பேசி மகள ஜீவி குடிச்சுவா, அவன் மூஞ்சில முடிக்கணும். சரி அந்த ஊர் பக்கம் போய் நம்ம சாமிய பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க, இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தான் மூளை வளர்ச்சி குறைவா. கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் போட்டி படிக்கலாம் தூக்கிட்டு மும்பைக்கு போனாரு. யாரு, அம்பானிய பாக்கவா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல இல்ல, அம்பானியும் வீட்டு வாசல்ல டீ கடை போட்டு டீ கடை போட்டு பெரிய அளவுலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாரோ அப்படின்லாம் ஆச்சரியப்படாதீங்க. அவங்க வீட்டு பக்கத்துல யாராவது டீ கடை போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த டீ கடையில போய் கிளாஸ் கழுவி பொழைச்சுக்கலாம் அப்படின்னு நம்பி போயிருக்கு இந்த பீஸ். இல்லன்னா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி பொழைச்சுக்கலாம். நம்மதான் ஏகப்பட்ட கின்னஸ் ரெக்கார்ட் எல்லாம் பொழைச்சிருக்கிறோமே அப்படின்னு ஆரம்பத்துல சொன்ன தெரியுமா, இந்த பீஸை கிரியேட் பண்ண ஒரு கம்பெனி. இந்த பீஸுக்கு இந்த பீஸ் கொடுத்து இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிருக்குது. அப்புறம் என்னோட ஃபீனிக்ஸ் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போனேன், கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. பட் அங்க போய் இது எதுவுமே கை கொடுக்கவே இல்லை. அதை பார்த்தா அங்க இருந்தவங்க மண்டை மேலேயே தட்டி வா போய் கக்கூஸ் கழுவு அப்படின்னு அடிச்சிருக்காங்க போல இருக்கு. நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கூஸ்ல போய் நில்லு. ஓகே பாஸ். அப்பதான் ஏதோ பெருசா கோளாறு ஆயிருக்குது. வந்து என்ன தெரியுமா கதை விடுறாரு, என் உடம்புக்குள்ள ஏகப்பட்ட பவர் எல்லாம் இருக்கிறதுனால என்னோட ஓல்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண சொல்றாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, மண்ணை பொண்ணாக்குறது, பக்கத்து பில்டிங்ல இருக்கிற 5000 கோடிய சூ மந்திர காலி எல்லாம் போட்டு அவருக்கே தெரியாம உட்கார்ந்த இடத்துல இருந்து எப்படி இங்க வர வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்றாங்களாம். நம்மளும் அதுல எக்ஸ்பர்ட் அப்படின்றதுனால பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் ஏதோ ஒண்ணு இவரை தடுத்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுலயே ஒரு சபதம் எடுத்திருக்காராம், சாப்பிட்டா உடச்சு மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு. அதனாலதான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யாம மும்பைக்கு போய் டீ கிளாஸ். நம்ம சிவன் கிட்ட என்னவா சார், எப்ப வந்த, நல்லா இருக்கியா, போன கறி ஓகே தானே? சிவனையும் பாத்துட்டேன், காளியும் பாத்துட்டேன், நீங்க எப்படி எப்படி உட்காந்து பேசுறீங்க, அது மாதிரி இருந்தாலும் உட்காந்து பேசுவோம். ஒரு சாதாரணமான
விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் சொல்லுது இந்த பீஸ். விஜயகாந்த் ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது இவன் சொல்கிறதா இவர்னு சொல்கிறதா நம்ம எதுன்னு சொல்ல போய் நம்மளுக்கு எதுன்னு சொல்லிட போகிறாங்க. சரி ஓகே, இவர் நம்ம பேர் அவர் பேரை சொல்லி சொல்லிடுறேன், கலையரசன். அவரை பற்றின வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் என்ன எதிர்பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம டைரக்டர் பாலா வந்து கழுத்தில் அந்த மண்டையோடு இதெல்லாம் போட்டுக்கொள்ள அவர் பேசுவார்ல, நான் அகோரிக்கிட்ட இருந்து மாலை வாங்கி போட்டேன் நான் அப்படின்ட்டு ரொம்ப அமைதியாக பேசுவார். அதை கேட்கும்போதே நமக்கு ஒரு பயமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சாமியார் அவர் இருப்பார். அந்த மாதிரியான ஒரு ஆளாக இருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து நான் இந்த மற்ற ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப பயந்துட்டேன். ஓ ஓகே, இவர் வேற லெவலில் உண்மையாலுமே இருக்கும் போல தெரியுது. இந்த நம்மளாம் வந்து இந்த பாலா டைரக்டர் பாலா சொல்லும்போதெல்லாம் வந்து நம்ம சிரிச்சுக்கிட்டு இருந்தோம், அவர் பேசுறதுனால தான் நம்ம பயந்துட்டு இருந்தோம், மற்றபடி அந்த சாமியார் இதெல்லாம் ரொம்ப இருக்கும் போல தெரியுது, நமக்கு தான் தெரியல அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருந்தேன். சரி இவர் இந்த இவர் ட்ரெண்ட் ஆகும்போது சரி இதை பற்றி இவரை பற்றி பார்த்தே ஆகணும்னு நினச்சிட்டு ரொம்ப பயத்தோடு உட்காந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே வேறு லெவலில் ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ போக போக சிரிப்பை நிறுத்தவே முடியல, அவ்வளவு ஒரே ஃபன்னு தான். அவர் பேசுறதை கேட்குறதெல்லாம் சூப்பர் சீரீஸ்லாம் இருக்குது. அது எப்படி நம்ம வந்து இந்த ஹாலிவுட்டில் எக்ஸ்மென் சீரீஸ் எல்லாம் பார்ப்போம்ல, எக்ஸ்மென் சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எக்ஸ்மென் சீ எக்ஸ்மென் ஃபேன்டாஸ்டிக் ஃபோர்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு சக்தி இருக்கும். அது இந்த ஒன்று யூனிவர்ஸில் கிடைக்காத ஒரு யாருக்கு எந்த மனிதர்களாக பிறந்த யாருக்குமே கிடைக்காத ஒரு சக்தியெல்லாம் அந்த ஹீரோக்களுக்கும் அந்த படத்தில் வர கேரக்டர்களும் கிடச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையான கதைகள் வந்து அந்த படமாக அந்த படம் வந்திருக்கும். அந்த படத்தில் கூட நம்ம அந்த படத்தை கூட நீங்கள் சீரியஸாக பார்த்துடலாம், என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு திரைக்கதை கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த கதையை இந்த இவரோட கதையை வேற ஏதாவது சேனலில் பார்த்துருந்தா கூட இன்ட்ரெஸ்டிங்காக அது ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் தெரியுமா. ஆனால் ஆரஞ்சில் பார்க்கும்போது செம்ம ஃபன்னியாக ஃபுல் ஃபன் ஃபில்டு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு ராகேஷ் அண்ட் ஜெனி. எனிவே என்னோடய ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பாலா ஸ்ரீகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் பை பை.